எக்ஸலண்ட். உங்களின் தட்சிணாமூர்த்தி என்கின்ற அகத்திய சித்தன், குருகுல வழியில் நுண்ணறிவு களஞ்சியம் அப்படிங்கிற களஞ்சியத்தில் 21வது பாடம் என்னன்னா சும்மா பேசலாம் வாங்க. அதில் 125வது பாடம், ஒரு ரகசியம் சொல்லவா, நான் தான் கடவுள். சரி, இப்போ நான் உங்ககிட்ட வரேன். தம்பி, முக்கியமான ரகசியம், நான் தான் கடவுள், நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்குவாங்களா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டோம். ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணுவோம். நான் தான் கடவுள்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கங்களேன், அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏங்க, இந்த பிரபஞ்சத்தை நம்ம கணக்கு எடுத்தோம்னா இந்த பூமி அப்படிங்கிறது ஒரு சுண்டக்காய் சைஸ் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சத்தை வந்து விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அட்டடப்பாக எடுத்துக்கலாம். ஒரு அட்டடப்பாக இருக்குது, ஏதோ ஒரு சைஸ் அட்டடப்பாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த அட்டடப்பாவில் இந்த நம்ம கண்ணில் பார்க்குற நட்சத்திரங்கள், அதுக்கப்புறம் வந்து பிரபஞ்சங்கள் அப்படி இப்படின்னு சொல்கிறோம்ல, கேலக்சி, கேலக்சிஸ் ஆஃப் கேலக்சிஸ் அப்படிங்கிறோம். இது எல்லாம் இந்த அட்டடப்பாவில் சும்மா இவ்வளோ இடம் தான் ஆக்குபை பண்ணுதான், மீதி இருக்கிற இடம் எல்லாம் வெட்டவெளி. இந்த இத்துலோண்டு இருக்கு இல்லைங்களா, இதில் ஒரு புள்ளி தான் சூரிய குடும்பம். அப்போ அதில் கண்டிப்பாக நம்ம பூமி எப்படி இருக்கும், ஒரு சுண்டக்காய் கூட கிடையாது. இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை உருவாக்கி அது ஒரு சீரான இயக்கத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு எப்போவுமே, இதுக்கு எவ்வளவு பெரிய சக்தி வேணும், எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம் வேணும், அப்பேற்பட்ட ஏதோ ஒரு சக்தி, ஐயா நான் தான் சார் கடவுள், என்னை நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுண்டக்காயிலையும் சுண்டக்காய் பசங்களாக இருக்கிற நம்மக்கிட்ட வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கடவுளுக்கு என்ன சார் வந்துச்சு? ஐயா நம்புங்க, என்னை நம்புங்க, நான் தான் கடவுள், நான் தான் மீட்பர், நான் தான் உன்னை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்படின்னா எவனாவது ஒருத்தன் நான் தாண்டா கடவுள்னு சொன்னால் உடனே என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம், தேவன் ஏமாத்துறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை விட சில பேர் இருக்கிறாங்க, எப்படி தெரியுங்களா, ஐயா நாங்கள் இந்த நல்ல விஷயத்துக்காக இந்த இடத்துல ஒரு இடம், உங்கள் இடம் தேவைப்படுது, நீங்கள் கொடுத்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு வந்து அருள் கொடுப்பாரு, அவர் மோட்சம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர். இப்போ ஃபாரின்லலாம் இத்தான் கலாச்சாரம், கடைசி காலம் வரைக்கும் எவன் எவனை வேணாலும் அடித்து பிடுங்கலாம், சம்பாதிக்கணும், அதுதான் குறிக்கோள். என்கிட்ட 4 கார் இருக்கணும், பெரிய பங்களா இருக்கணும், நிறைய என்னுடைய பேங்க்கில் வந்து பேலன்ஸ் இருக்கணும், அப்படி வந்து அடித்து பிடுங்கணும். ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ஒரு டைமில் அவன் உழுவான், அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் விட்டுட்டு போயிடும், அந்த காசு அவனுக்கு 10 பைசாவுக்கும் உபயோகமாக ஆகாது. அப்போ ஒரு சாமியார் வருவார், ஐயா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இந்த சொத்தெல்லாம் கடவுளுக்கு எழுதி கொடுத்துருங்க, அவர் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவி செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ணுறாரு அவர், அது உண்மையாக இருக்குமோ, ஆமாம் இவ்வளோ நாள் நான் பண்ணதெல்லாம் முட்டாள்தனம், இவர் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், டொனேஷன் கொடுக்குறான், இந்த வச்சிக்க இன்னமும் ஒன்று பண்ணு, எனக்கு கடவுள் வந்து காட்சி கொடுத்துட்டார்னா சரி, எனக்கு ஹெல்ப் பண்ணார்னா சரி. ஒரு சின்ன விஷயத்தை நம்ம யோசிக்கணும். ஏங்க, இந்த பிரபஞ்சம் யாருது? இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இயக்கிட்டு இருக்கிறது யார்? அந்த சுண்டக்காயில் ஒன்று வந்து நம்ம பூமி ஒரு சுண்டக்கான்னு சொன்னோம், அதில் நம்ம சொந்த இடம் ஒரு கோவணம் சைஸ் கூட கிடையாது. ஏண்டா நம்மளை வந்து படைச்சி மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறதே ஒருத்தன், அவனுக்கு ஒரு கோவணம் அளவுக்கு என் பேரில் இருக்குதுன்னு சொல்லி ஒன்று கொடுத்தா அவர் ஹாப்பி ஆகிடுவாரா? என்னப்பா அது அநியாயமாக இருக்குது. தயவு செய்து யாராவது ஒருத்தர், நான் வந்து கடவுளுக்கு வந்து நல்லது பண்ணணும், அதனால் இந்த இடத்த கொடு அந்த இடத்த கொடுன்னு கேட்டால் தயவு செய்து கொடுக்காது. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க பயங்கர டேஞ்சரஸாக இருப்பாங்க, அவங்கள நேரடியாக நீங்கள் வந்து முடியாதுன்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை வந்து எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்றது அவங்களுக்கு தெரியும், உருட்டுறது மிரட்டுறது எல்லா வேலைத்தனமும் பண்ணுவாங்க. இதிலிருந்து எப்படி சார் தப்பிக்கணும்? ஐயா அற்புதமான ஐடியா, ஆனால் இதை நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது, என்னுடைய குடும்பம், என்னுடைய கிராமம், என்னுடைய ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை நான் டொனேஷன் பண்ணுமா இல்லையான்றதை
முடிவு பண்ண முடியும். அதனால் நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பஞ்சாயத்து போர்டை கூப்பிட்டு அங்கே உங்களை கூப்பிட்றோம், நீங்கள் அங்கே வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு போயிடுங்க. இந்த இடத்துல ஒரு கூட்டமாக இருந்து தான் இந்த மாதிரி கடவுள் பேரை சொல்லி நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்கிறவங்ககிட்டருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, தனியாக எதிர்த்து போராடினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக அடிச்சிருவானுங்க. கடவுள்ன்ற பேரை வச்சுக்கிட்டு ஈஸியாக அடிச்சிருவாங்க. ஸோ இதில் வந்து என்ன தெரியுது, கடவுள் எவங்கிட்டையும் வந்து நான் தாண்டா கடவுள்னு சொல்லி தன்னை ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, நீ என்னத்தை கொடுத்தினாலும் அது அவன் கொடுத்த பிச்சை, அது அவனுக்கே கொடுக்குறதுனாலும் கடவுள் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் தயவு செய்து நம்பாதீங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் பார்க்குறீங்க ரொம்ப அழுக்கு பிடிச்சி போய் நடக்க முடியாமல் நடந்துகிட்டு இருக்காரு, ரோட்டில் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, எதிரில் உங்களை பார்த்தோன்னே உங்களை கையெடுத்து இப்படி கேட்குறாரு, அவர் கேட்குறாருங்கிறதுக்காக நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுடைய இதயம் லேசாக லேசாக, டே இவன் பாவண்டா, இவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும், இவன் என்ன பண்ணுவான், இந்த ஏஜில் நான் இருந்தேனா என்ன பண்ணுவேன், இந்த நிலைமை எனக்கு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் சின்னதாக வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், தயவு செய்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாலாம் போடாதீங்க. நம்ம கொடுக்குற காசை வச்சு உடனே போய் அவர் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு போங்க, அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, மெயின் டாபிக் வந்துடுவோம். நான் தான் கடவுள், நான் தான் குருன்னு கடவுளுக்கும் எந்த விதமான அக்கறையும் கிடையாது, அதே மாதிரி தாங்க குரு. குருங்கிறவர் கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டார். அவர் வந்து, தம்பி நான் தான் குரு, நான் சொல்கிறதெல்லாம் நீ செய், நானும் உனக்கு கடவுளை காட்டுறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் வந்தாங்கட்டி ஒரு குருவுக்கு கிடையாது இல்லையா. ஏன்னா அவர் எது கடவுள்னு தெரிஞ்சிருச்சு, என்ன நடக்கும்னு தெரியும், இது இப்படி தான் எல்லாம் கரெக்டாக அவருடைய ஐடியா படி கரெக்டாக நடக்குதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து நான் தான் போவன் குரு அப்படின்லாம் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா. சரி, இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், அந்த ரகசியம் கேள், எப்படி ஒரு கடவுளுக்கு நான் தான் கடவுள்னு உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் என்னங்கிட்ட இல்லையோ, எப்படி ஒரு குருவுக்கு நான் தாண்டா உன்னை வந்து மோட்சத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையோ, அதே மாதிரி உண்மையாலுமே கடவுள்னா என்னான்னு தெரிஞ்சிக்கணும். ஏன்னா இதில் நிறைய ஆர்வம் இருக்குது மக்களுக்கு, கடவுள்னு ஒன்று இருக்குதா இல்லையா, இல்லைன்னு பேசிகிட்டு இருப்பான், இருக்குதுன்னு பேசிகிட்டு இருப்பான், ஆனால் ரெண்டு பேரும் டவுட்டில் தான் இருப்பான். இப்போ நடிகர் கமலஹாசன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் இல்லைன்னு சொல்லிங்க, இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் சொல்கிறேன்னு குழப்புவார். ஆனால் ஒட்டு மொத்தமாக என்ன சொல்ல வராங்கன்னா, கடவுள் இருக்குதா இல்லையா அப்படின்ற குழப்பத்திலேயே தான் இருக்குங்கிறவனும் கடவுளை வணங்கிட்டு இருக்கிறவன் குழப்பத்தில் தான் இருக்கிறான், இல்லைன்னு சொல்கிறவனும் ஒரு குழப்பத்தில் தான் இருக்கிறான். சில பாயிண்ட்ஸை எடுத்து வச்சு பேசிகிட்டு இருப்பாங்களே ஒழிய, அடி மனதில் அந்த இதயத்தினுடைய ஏதோ ஒரு பகுதியில் ஒரு டவுட் இருக்கும், ஒருவேளை இருப்பாரோ அப்படிங்கன்னு ஒருத்தனுக்கு தோணும், ஒருவேளை இல்லையோ அப்படின்னு இன்னொருத்தனுக்கு தோணும். ஆமாம் தானே, அப்போது என்ன தேவை ஒரு மனிதனுக்கு, என்ன தேவைன்னா கடவுள் இருக்கிறாரா இல்லையா, உண்மையான கடவுள் என்ன, அந்த ஒரு சின்ன ஒரு துளி டேஸ்ட்டு, இதுதானா கடவுள் அப்படின்ற ஒரு டேஸ்ட்டு கிடைக்கணும். அந்த டேஸ்ட்டு கிடைக்கணும்னா என்ன சார் பண்ணணும், அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம் தெரியுமா, எவனாவது ஒருத்தன் பிச்சைக்காரன் இல்லை ஒரு பைத்தியக்காரன் வந்து நான் தான் கடவுள்னு சொன்னால் உடனே அவன் காதில் விழுகணும், ஐயா எனக்கு வந்து உண்மையை காட்டுங்க அப்படின்னு அவன் காலில் விடுவோம். எவனா ஒருத்தன் ஒரு சின்ன கல்லை காமிச்சு இதுதான் கடவுள், சக்தி வாய்ந்த கடவுள், இதை நம்பு, நீ மோச்சன்னா என்ன கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோன்னா உடனே அந்த கல்லை வந்து அப்படியே பிடிச்சி தபால்னு உளுந்து, கல்லே என்னை வந்து காப்பாற்று, எனக்கு நீ யாருன்னு காட்டு அப்படின்னு உழுவணும். அதுக்கு தான் கல்லை கூட வணங்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்படி ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும்,
நம்பிக்கைன்னா என்ன? கண்டிப்பாக கடவுள்னு ஒன்று இருக்குது, ஆனால் யாரோ ஒருத்தர் எனக்கு கருணை காட்டுங்க, அது என்னன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு கருணை காட்டுங்க. அது கல்லாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீ சொன்னா நான் நம்புறேங்க, கண்ணை மூடிட்டு நம்புறேன், எனக்கு கடவுளை காட்டுங்க அப்படின்னு எப்போ நாம் இறங்கி வரமோ அப்போ தான் அந்த கடவுளினுடைய ஒரு சொட்டு என்னான்னு தெரியும். நிறைய பேர் யூடியூப் பார்த்து, சார் இப்படி பண்ணால் இப்படி பண்ணால் என்ன தெரியும், என்ன தெரியும், நீங்கள் என்ன அனுபவிச்சிங்க, நீங்கள் என்ன பார்த்தீங்க, என்ன தெரியும், இதையே கேட்கலாம். எல்லா விஷயத்துக்கும் வார்த்தை இல்லையே, எப்படி சொல்கிறது? ஓகே, அடுத்த கேள்வி வருது. சார் இப்படி இருந்தால் பொழைக்க முடியுமா சார்? திடீர்னு இப்போ இருந்தால் கடவுளும் கல்லை காமிச்சா அப்படியே நெடுஞ்சான் கிடையா உளுந்து, ஐயா கல்லு என்னை காப்பாற்று, எனக்கு நீ யாருன்னு காட்டுன்னு சொல்லி விழுவணும்னு சொல்கிறீங்களே, நம்மளை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவானுங்களே சார். உண்மைதான், ஈஸியாக ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது? இந்த மூணு விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மூன்று பருவங்களாக நான் பிரிக்கிறேன். முதல் பருவம் என்னென்னா குழந்தை பருவம், இரண்டாவது பருவம் கடவுளை அறியும் பருவம், மூணாவது பருவம் கடவுளாக மாறும் பருவம். குழந்தை பருவம், குழந்தைகளை பாருங்கள், நம்மளும் குழந்தையாக தான் பிறந்தோம். இந்த குழந்தை என்ன பண்ணும், சும்மா அப்படி பார்க்கும், இப்படியே பார்க்கும். அந்த சும்மா பார்க்குறது இருக்குது இல்லை, அந்த கண்ணில் அப்படி ஒரு ஒளி வரும் பாருங்கள், அந்த ஒளி அதுதான் கடவுள் தன்மை. ஆனால் அந்த குழந்தைக்கு நம்ம கடவுள் தன்மை, அந்த குழந்தைக்கு நம்மக்கிட்ட இவ்வளோ கடவுள் தன்மை இருக்குது அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. அப்போது ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது முழு 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 கடவுள் தன்மையோடு பிறக்கிறான். எல்லாத்தையும் நம்புவோம், அவனுக்குள்ளார எல்லாத்தையும் அறிஞ்சிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும், எண்ணங்களே இல்லாமல் அப்படி பார்க்கறது, அந்த பார்வை நமக்கு மறுபடியும் வேணும். அது ஒரு குறிப்பிட்ட வருடம், ஒரு 14-15 வருஷம் வரைக்கும் இந்த குழந்தை பருவம் இருக்கும். நமக்கு வந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற கேள்வியே வராது அந்த குழந்தைக்கு. கடவுளாவது மண்ணாவது, எதை பற்றி சொன்னாலும் தெரியாது, ஏதோ நம்ம சொல்லி கொடுக்குறோம், இதாம்பா கடவுள் சையாக கை எடுத்து கும்பிடும்னா அது கை எடுத்து கும்பிடும், சர்ச்சில் போய் மண்டி போட்டு கும்பிடும்னா மண்டி போட்டு கும்பிடும். அதே மாதிரி தான் எதுவோ அந்த குழந்தை வந்து நம்ம பழக்கப்படும் விதத்தில் அது அப்படியே பழகிடும். அதுக்கப்புறம் 14-15 வயசுக்கு அப்புறம் நீ என்ன டெக்னாலஜியை வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த பையனை ஆட்டோமேட்டிக்காக இந்த இயற்கை கடவுள் தன்மை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும், அவனை பிடிச்சி குப்புன்னு இழுக்கும். அப்போ தான் குழப்பம் வரும், கடவுள் ஒன்று இருக்கிறாரா, ஏன் இவ்வளோ கஷ்டம், நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன்னா, இல்லை அவன் மட்டும் நல்லா இருக்கான், நான் மட்டும் ஏன் நல்லா இல்லை, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அப்படியே ஊரில் ஆரம்பிக்கும் போது கடவுள்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்ற குழப்பம் வரும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிறவியினுடைய நோக்கமே இந்த ரெண்டாவது பருவத்தை ஜெயிக்கிறதுன்னு நம்ம நினைக்கணும். கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த ஒரு துளி இருக்குதா இல்லையான்ற அனுபவத்தை கண்டிப்பாக எனக்கு வேணும், அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு உருவணும். ஏன்னா இல்லாத ரொம்ப நாளைக்கு ப்ரூவ் பண்ண முடியாதுங்க சார், இல்லாதெல்லாம் வந்து நான் ரொம்ப நாளைக்கு ப்ரூவ் பண்ண முடியாது. ஆதி காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான், ஒவ்வொருத்தரும் மடப்பையன் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான், புக்கு புக்காக எழுதுனான். இயேசு வந்தார், பைபிள் வந்துச்சு, குரான் வந்துச்சு, பகவத்கீதை வந்துச்சு, ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. இந்த ரெண்டாவது விஷயத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு தான் இவ்வளவு பேரும் பிறந்து பிறந்து பிறந்துட்டே ஒன்று இருக்குடா தெரிஞ்சிக்கடா தெரிஞ்சிக்கடா அப்படின்னு சொல்லி புக்கு புக்காக எழுதுனான். இந்த புத்தகங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா, ஒரு காரு, ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட வேணாம்ப்பா, இதுதான் நான் கண்டுபிடிச்ச மெத்தடு, இதை பண்ணு, கடவுள்னா என்னன்னு ஒரு துளி உனக்கு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு ஒரு கார் ஒருத்தர்கிட்ட கொடுத்தார், அல்லாஹ் வந்து ஒரு கார் வந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்குறார், கிருஷ்ணர் வந்து ஒரு கார் கொடுக்குறார், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கார் கொடுக்குறாங்க. எதுக்கு? அந்த காரில் ஏறி கொஞ்சம் தூரம் அப்படி பயணம் பண்ணி பார்ப்பா,
கடவுள்னா இதுதானா அப்படின்னு ஒரு சொட்டு ஒரு சின்ன துளி உனக்கு அனுபவம் கிடைக்கும்னு சொல்கிறதுக்காக. சார் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த காரை எடுத்து அதுக்குள்ளார உக்காந்து லேசாக ஓட்டி கொஞ்சம் தூரம் நடந்து அப்படி நகர்ந்து போனோம்னா கடவுளை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் சார். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, எல்லாரும் அந்த காரை, ஒவ்வொருத்தரும் கொடுத்த காரை, வள்ளலார் கொடுத்தாரு, திருமூலர் கொடுத்தாரு, கிருஷ்ணர் கொடுத்தாரு, இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு, இந்த மாதிரி எல்லாரும் கொடுத்த காரை தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டோம். தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு என் கார் தான் உலகத்துலேயே பெஸ்ட்டு தெரியுமா அப்படின்னு அந்த காரை என்ன பண்ணோம், ஒரு அடையாள பொருளாக மாற்றிக்கிட்டோம். சார் ஒரு காரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு நிற்கிறதே கஷ்டம், அப்புறம் நம்ம எங்கே சார் நடக்கிறது, எங்கே பயணம் பண்ணுறது? எல்லாரும் உக்காந்து எப்பா காரை உருவாக்கி கொடுத்துட்டு இதில் கொஞ்சம் தூரம் போய் நீ கண்டுபிடிச்சிக்கிடான்னு சொல்லி கொடுத்தா காரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு என்ன தான் பெருசு, இதில் இருக்கிறதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நான் அப்படியே திரும்ப சொன்னேன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு உக்காந்துருந்தோம்னா என்றைக்கு கடவுளை பற்றி ஒரு சொட்டு அனுபவம் பண்ண முடியும்? இதுதான் சார் நடக்குது. இப்போது ஒவ்வொருத்தரும் நமக்கு வந்து கடவுளை அடையிறதுக்காக என்ன உபகரணம் கொடுத்தாங்களோ அதை மார்க்கெட்டிங் பண்ணி பிழைக்க ஆரம்பிச்சிட்டோம். பிழைக்கிறதுனா என்ன, நமக்கு சாப்பாடு மட்டும் பிழைப்பு இல்லை, நாலு பேர் பாராட்டணும் அதுவும் ஒரு பிழைப்பு, அது இல்லைன்னா ஒருத்தர் செத்து போயிடுவான். ஏதோ ஒரு தேவைக்கு இதை உபயோகப்படுத்திக்கிறோம், ஆனால் இது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணோம் அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கடவுளை அறியும் பருவத்தை நம்ம அதை அறிவதற்கு உபயோகப்படுத்தணும். இதுக்கு எப்போ ஸ்டார்டிங் ஏஜ், 14-15 ஏஜ் ஆன உடனே கடவுளை அறிவதற்கு ஒவ்வொரு மனிதனும் முயற்சி பண்ணும். எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறானோ அவ்வளோ சீக்கிரம் கடவுள்னா என்னன்ற ஒரு துளி அவனுக்கு அனுபவம் கிடைக்கும் சீக்கிரமாக. ஏஜ் ஆக ஆக கடவுள்னா என்னன்னு தெரிகிறது ரொம்ப கஷ்டம். சரி கடவுளை அறிஞ்சாச்சு சார், அதுக்கடுத்தது என்ன பண்ணும், இதுக்கடுத்தது தான் சார் மேட்ரு. என்ன தெரியுங்களா, உண்மையாலுமே கடவுளாக மாறணும். ஆஹா கடவுள் இருக்கிறாரு, நானும் அவர்கிட்டயே போயிடுறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்புறம் வந்துடும். ஆஹா எவ்வளோ சூப்பராக இருக்கிறா, நான் அவர்கிட்ட போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது நமக்கு யாரால் உதவி செய்ய முடியும்னா, ஒரு குருவாலும் ஒரு கடவுளாலும் தான் அப்படியே நம்மளை தூக்கி அந்த பக்கத்துக்கு போகணும். இந்த பயணம் எது வரைக்கும், கடவுள்னா ஒன்று இருக்குதுப்பா எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு அனுபவம், பேச்சுக்கு இல்லை நம்புறது இல்லை அனுபவம், அந்த அனுபவத்தை பண்ணுற வரைக்கும் தான் கடவுளை அறியும் பெறும். அதுவாகவே மாறணும் அப்படின்னா கடவுளே இறங்கி வரணும். கடவுளே இறங்கி வந்து அப்படி தூக்கி அடுத்த பக்கம் போடணும், வாப்பா அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா நம்மளால் பண்ண முடியாது. அப்போது என்ன சார் பண்ணுறது, கடவுளை அறியறது எல்லாருக்கும் வேணும், அது எப்படி 100% அறிய அறியறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஒரு வழி நான் சொல்கிறேன். இந்த கடவுளும் அறிய கடவுளை அறியும் பருவத்தை ரெண்டாக பிரிச்சுக்கணும், ஒன்று பிழைப்பு, இன்னொன்று மீண்டும் குழந்தை. நம்ம 14-15 வயசுக்கு மேலே ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமாக உழைச்சி சம்பாதிக்கணுன்ற எண்ணம் கண்டிப்பாக வரும். ஆனால் நீ வேலை செய்யாதப்பா 23-25 வயசு வரைக்கும் நீ படிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறதே மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய பாவம். இந்த பாவத்தெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கரையுமோ கரையாதோன்னு எனக்கு தெரியல. ஒரு அப்பா அம்மாவாக இருந்துக்கிட்டு 21 வயசு வரைக்கும் நீ இன்ஜினியரிங் படி, அதைப்படி இதைப்படி, அதை அவன் படிக்கணும்னு இருந்தால் அவன் படிக்கிறான், நீ படித்து தான் ஆகணும். அவன் அவன் அந்த பையன் அதை படிச்சுட்டு அங்கே போயிட்டான், இந்த பையன் அதை படிச்சுட்டு இங்கே போயிட்டான்னு சொல்லி நம்ம பையனையும் அதுக்கு மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அது மிகப்பெரிய பாவம், அப்படி பண்ணவே கூடாது. 14-15 வயசு ஆகிடுச்சுன்னா மொதல் விஷயம் என்னென்னா, உன் சக்தியை செலவு பண்ணி உனக்கு தேவையானதை நீ செஞ்சிக்க சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பல்சனை ஒருத்தனை கொடுக்கறது மட்டும்தான் அவனுக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்க முடியும். சரி ஓகே, வாழ்க்கைங்கிறத ரெண்டாக பிரிச்சுக்கணும், ஒன்று கடவுளை அறிஞ்சி ஆகும், இன்னொன்று பிழைப்பு. பிழைப்பு ரொம்ப 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 ஈஸிங்க,
கஷ்டமே கிடையாது. சாப்பிடணும், பசி எடுத்தால் சாப்பிட்டே ஆகணும். நீ ட்ரெஸ்ஸை போடுற, எங்கேயாவது ஒரு வீட்டில் குடியிருக்கிற, இல்லை இதெல்லாம் இல்லை. பசி வரும்போது சாப்பாடு இல்லைன்னு வச்சுங்களேன், உசுறு போகும். குறைந்தபட்சம் ஒரு மனிதனுக்கு சாப்பாடு வேணும், இருந்ததுன்னா அவன் பிழைக்க முடியும். அந்த பிழைப்புக்கு என்ன வேணும் அப்படின்னா உழைப்பு வேணும். ஏதோ ஒருத்தர் வந்து, சார் அந்த பொருளை தூக்கி அங்கே வைங்க சார் அப்படின்றார். நீங்கள் அந்த வேலையை செஞ்சிங்கன்னா ஒரு வேளை சோறு போட மாட்டான், யோசிச்சு பாருங்க. அப்போது நம்ம 90% உழைப்புக்கு வந்து தயாராக இருந்தோம்னாவே போதுங்க, பிழைப்பு தன்னால் நடக்கும். இன்றைக்கி வந்து எனக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு எல்லாம் ஒவ்வொரு முதலாளியும் அழுதுகிட்டு இருக்கிறான், ஆனால் உழைக்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த உழைப்போடு 5% நேர்மை இருந்ததுன்னு வச்சுக்குவேன், இன்னும் பிழைப்பு ஈஸியாகிடும், இன்னும் பிழைப்பு ரொம்ப ஈஸியாகிடும். எப்பா இவன் நம்பி வேலை கொடுத்தோம்னா நம்ம அவனை பார்க்கலன்னா கூட அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகிறான், அந்த ஒரு நேரம் இருக்குது. அப்படின்னா என்ன ஆகும், உன்னை தேடி தேடி வந்து வேலையை கொடுப்பான், அந்த வேலையால் உனக்கு பிழைப்பு வரும். அடுத்தது புத்தி கூர்மை. 5% புத்தி கூர்மை இருந்தால் இவன் அந்த வேலையை செஞ்சால் அவ்வளவு நேர்த்தியாக பண்ணுறான், அந்த பேர் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும், பிழைப்பு ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் நம்மளாம் முட்டாளங்களாகிட்டோம், என்ன பண்ணுறோம், இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறோம். புத்தி கூர்மை 90%, நேரம் 5%, உழைப்பு 5%. நான் மட்டும் பெரிய புத்திசாலி ஆகிட்டேன்னா அப்படியே பில்கேட்ஸ் மாதிரி, எல்லாருக்கும் பில்கேட்ஸ் மட்டும்தான் தெரியவார், உலகத்தில் வேறு எதுவுமே தெரியாது. 90% புத்தி மட்டும் இருந்ததுன்னா போதும், வேறு வேலையே செய்ய தேவையில்லை, 2 விரலை மட்டும் ஆட்டினோம்னா அதுதான் 5% உழைப்பு. எல்லாம் நல்லா இருக்கலாம், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். அப்துல் கலாம் வேறு சொல்லிட்டாரு, நீ கனவு கண்டு அதை அச்சீவ் பண்ணுன்னு. அது என்னடா பண்ணும், 90% புத்தி கூர்மையை வளர்த்தணும். அது வாட்ஸ்அப்பை பாரு, ஃபேஸ்புக்கை பாரு, எதையாவது குப்பையை வந்து நோண்டிக்கிட்டே இருந்தால் புத்தி. இப்படி பண்ணும்போது பிழைப்பு கஷ்டமாகும், ரொம்ப கஷ்டமாகும். அப்படியே பிழைச்சி நீ வந்து வந்தினாலும் உனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வியாதி வந்துடும். எது உண்மையான பிழைப்புன்னா 90% உழைப்பு இருக்கணும். ஒரு ஐடியா வந்துருச்சுன்னா அந்த ஐடியாவை செயல்படுத்தி உண்மையாக்கிறதுக்கு 90% உழைப்பு தான் தேவை. திரும்ப திரும்ப படித்து 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 புத்திசாலி ஆகிறதுல யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. அடுத்தது 5% நேர்மை இருக்கணும், 5% புத்தி கூர்மை. இது இருந்தால் பிழைச்சிக்கலாம் சார், ஈஸியாக பிழைப்பு வந்துடும். அப்போது உங்கள் சாப்பாட்டு பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சா? அப்போ இது முடிஞ்சு போச்சு, உனக்கு உன் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு வரும்பா. இந்த வேலை இந்த ஃபார்முலா மட்டும் நீ ஃபாலோ பண்ணினா ரொம்ப ஈஸியாக வந்துடும், உனக்கு டைம் கிடைக்கும். அந்த டைமில் மீதி டைமில் என்ன பண்ணும், கடவுளை அறியறதுக்கு மீண்டும் குழந்தையாக மாறும். மீண்டும் குழந்தையானா உன்னை வந்து கண்ணை மூடி இப்படி உக்காந்தேன்னு வச்சுக்குவேன், நீ ஒரு அம்மனம்மா பிறந்த ஒரு சின்ன குழந்தை, நீ ஒரு முட்டாள்லேயும் முட்டாள், கேடுகட்ட முட்டாள், உனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி மாறும், அப்படி உக்காரும்போது எவனாவது வந்து ஏன்டா உக்காடுறேன்னா, நான் ஒரு முட்டாளுக்கு, எனக்கு இதுக்கு தவிர வேறு எதுவும் தெரியாதுங்க, ஏதோ கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நான் அப்படி உக்காந்துக்கிறேன் அப்படின்னு உக்காரணும். மீண்டும் கடவுளை அறியணும்னா எப்படி வரணும், மீண்டும் குழந்தையாக மாறணும். நீ என்ன ஏஜ், நீ எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிற, நீ எவ்வளோ பெரிய அப்பா டக்குற, இதெல்லாம் மண்ணுக்கு சமம். கடவுளை அறியணும்னு நினச்சா என்ன பண்ணும், கடவுள் இல்லைன்னு சொல் வந்து நான் சொல்லிங்க, இருந்தால் நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் மட்டும் போதாது, ஒரு முட்டாளாக குழந்தையாக மாறி அப்படி உக்காந்து, எப்பா எப்படியாவது எனக்கு நீ இருக்கிறியா இல்லையான்னு எனக்கு வந்து காட்சி கொடுன்ற முழு நம்பிக்கையோடு உக்காந்திங்கன்னா கண்டிப்பாக கடவுளை அறிஞ்சிடலாம், கண்டிப்பாக கடவுளை அறிஞ்சிடலாம். ஓகே சார், கடவுளை அறிஞ்சிட்டா என்ன ஆகும், கடவுளை அறிஞ்சிட்டனா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த பிழைப்புக்காக பணத்தை கொண்டு போய் குவிக்கிறதுக்காக செய்கிற ஒவ்வொரு வேலையும் முட்டாள்தனமாக நமக்கு தோணும். மீண்டும் கடவுளாகவே மாறுறதுக்குண்டான வழிமுறைகளை நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவோம், யாரும் ஏமாற்றணும்னு தோணாது. 90% உழைப்பை போடுவோம், உண்மையாக இருப்போம். அதே சமயத்தில் எப்படி புத்தி கூர்மை எப்படி இருக்கும்,
எவனாலையும் அவனை அசைக்க முடியாதரா, அப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு மற்றவன் நினைக்கிற அளவுக்கு எப்படி இருக்கும், புத்தி கூர்மை இருக்கும். ஆனால் கடவுள் தன்மைன்னு வந்துட்டால் எப்படி ஆயிடுவோம், குழந்தையாயிடும். இப்படி ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளார வந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை சக்சஸ். இதாங்க ரகசியம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.